Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அஜியோல நியூ அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் எப்படி பண்றது, எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்றது, எப்படி கரெக்டான மெத்தட்ல பண்றது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஜியோல உங்க அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் செக்ஷன்ல போய் உங்க ஆர்டர் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபையா நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போறீங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ்னா அதில் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க இப்போல்லாம். ஸோ இது நிறைய நடக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. பட் எனக்கு பெரிய சைஸ் தேவை, எனக்கு இந்த சைஸ் தேவையில்லை அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரிட்டன் கொடுக்க போகிறேன். என்ன ரீசன் அப்படின்றனால சைஸ் கலர் ரேஷியோ கொடுத்துட்டு சப் ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சைஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் செலக்ட் பண்ணிக்குவேன். அமௌண்ட் நம்மளுக்கு எதில் ஏறணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு குட்டியாக பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரிட்டன் வந்து அப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜும் வந்துடும் பாருங்கள். ஸோ கரெக்டாக அதே மாதிரி பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ரிட்டன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டை பொறுத்தவரைக்கும் சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நாட் அவைலபிள் தான் வரும். ஏன்னா ப்ரைஸும் நம்மளுக்கு ரீசனபிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் ட்ரெஸ்லாம் நான் இப்போ ஆர்டர் பண்ணது. இதெல்லாம் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தேவை. நான் வந்து 6 to 12 மந்த் வாங்கியிருக்கேன். எனக்கு 16 to 24 மந்த் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தேவை அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, 2 குவான்டிட்டி மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணேன். எனக்கு ரீசன் செலக்ட் பண்ணுற மாதிரி வருது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே ரெட் மார்க் காமிக்குது, இந்த பின்கோடுக்கு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ட்டுன்னு. சரி ஓகே அப்படி காமிச்சிட்டு திருப்பி அகெயின் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆச்சு. சைஸ் செலக்ட் பண்ணுங்கள் என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. செலக்ட் நான் சைஸ் கலர் இஷ்யூ தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு லார்ஜர் சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்கலான்னு பார்த்தா சேவ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு மேலே வந்து பாருங்களேன், சேவ் கொடுத்தோடனே மேலே உங்களுக்கு ஓகே சேவ் ஆகலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தா மேலே வந்து எரர் ப்ராப்ளம்னே சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நானும் அகெயின் அகெயின் கிளிக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. இன்னொன்று மெயினான ரீசன் வந்து எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அஜியோலேருந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து உங்கள் கையில் கிடைக்கும் போது தான் நீங்கள் உங்கள் கையில் உள்ள ப்ராடக்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அகெயின் அகெயின் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு எரர் ப்ராப்ளம் தான் வந்துச்சு. இப்போ வேறு ஒரு ட்ரெஸ் ஃப்ராக் வந்து எனக்கு சைஸ் வேறு மாற்றணும். ஸோ இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி பார்த்தேன், அவைலபிள் இருந்தது. ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் 2 to 3 வாங்கியிருக்கேன், 5 to 6 அவைலபிளாக இருக்குது. சேம் ரீசன், சைஸ் கலர் இஷ்யூ, சைஸ் வந்து லார்ஜர் தான் எக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் ஷிப்மெண்ட் பண்ணி நம்ம கையில் ரிசீவ் பண்ணோன்னா நம்மள்கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த கொரியர் மேன்ட்டி நம்ம கொடுத்துட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் தான். ஒரு தடவை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு தடவை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ அஜியோ பொறுத்தவரைக்கும் லைவில் இருக்க அப்டேட் என்னென்னா நீங்கள் ஒரு தடவை தான் ரிட்டர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் கிடையாது, ரிட்டர்ன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் மெயினான அப்டேட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.